அரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்னைக்கு நாம வரலட்சுமி நம்ம பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அரோமா ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க. அப்பதான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூஜைக்கு முன்தினம் நீங்க பூஜை அறைய நல்லா சுத்தமா தொடச்சிட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வச்சுக்கணும். முடிஞ்சா மஞ்சள் தண்ணி போட்டு கூட நீங்க தொடச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப சுத்தமா இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். கோலம் போடணும், கோலத்துக்கு நடுவுல காவி இடணும், அதுவும் ரொம்ப முக்கியம். காவி கண்டிப்பா இடணும். முடிஞ்சா ஹிருதய கமல கோலம் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கோலம் தான் நம்ம மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹிருதய கமல கோலம் எப்படி போடுறது அப்படி நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலசத்துக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது என்னென்னா ஒரு தாம்பர செம்பு, செம்பு அதாவது பித்தளை செம்பு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி, காசு, மஞ்சள் கிழங்கு, ஒரு எலுமிச்சை பழம், மாயில கொத்து, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் வாழை, ரெண்டு பக்கம் வாழை கண்ணு அது வைக்கணும் கண்டிப்பாக, அது வாங்கி வச்சுக்கோங்க. தேங்காய், தேங்காயில் நல்லா மஞ்சள் பூசி வச்சுடுங்க. அதுக்கு நடுவில் மாயலை கொத்து வந்து நம்ம சொருகணும். அதனால் மாயலை கொத்து, ஆரத்தி, இது எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் வாயிலே சொல்கிறீங்களே எனக்கு செஞ்சு காட்டக்கூடாதான்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு வந்து வரலட்சுமி நம்ம கும்பிட்டு பழக்கம் கிடையாது. பழக்கம் இல்லாததை நாங்கள் செய்யக்கூடாது. அதனால் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிடணும். ரொம்ப முக்கியம், காலையில் எழுந்திரிக்கணும். எழுந்திரிச்சிட்டு உடனே வாசலில் பெருக்கி குளித்து முடித்து எல்லா வேலையும் முடிச்சிடுங்க. வீட்டை சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே குளிக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உங்களோட வகுட்டில், அதாவது நெத்தியோட வகுடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நீங்கள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து லக்ஷ்மி தேவி வாசம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புடவையாக கட்டிக்கோங்க. ஏன்னா இப்போ பூஜை பண்ணுறீங்க, அதனால் நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வட இந்தியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பூஜைனா அவங்கள அவ்வளோ அலங்காரம் பண்ணிட்டு தான் பூஜையிலேயே போய் உட்காருவாங்க. இது எப்படி நான் உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கெஸ்ட்டை வந்து கூப்பிடுறீங்க. அவங்க வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும், ஓரளவுக்கு நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தா தானே அவங்க வரவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ அவங்க முன்னாடி போயிட்டு நீங்கள் ஒரு ஒரு பழசான ஒரு பழைய சாரியோ நைட்டியோ ஏதோ ஒன்று போய் போட்டுட்டு நின்றுட்டு அவங்க முன்னாடி நின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம மகாலட்சுமியை பூஜை பண்ணும் பொழுது அவங்கள வந்து வரவேற்கிற விதமாக நம்மளும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். தங்க நகையெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணும், சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பிறந்த வீட்டில் இந்த பூஜையை உங்களுக்கு கும்பிடுற பழக்கம் இல்லைன்னா அது வந்து விட்டுடுங்க. சப்போஸ் உங்கள் புகுந்த வீட்டில், உங்கள் மாமியார் வீட்டில் வந்து இந்த பூஜையை பண்ணுற பழக்கம் இருந்ததுன்னா அந்த நோம்பை வந்து உங்கள் மாமியார்கிட்டேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க சொல்லிட்டு பூஜையை ஆரம்பிச்சுக்கோங்க. அதுதான் மரபு. இது வந்து தலை நோம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து கலசம் செட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வீடியோவில் ஃப்ரண்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி தான் வந்து நீங்கள் வந்து ரெண்டு வாழைக்கண்ணை வச்சு கலசம் அமைக்கணும். ஒரு பெரிய தாம்பாளத்தில் நீங்கள் பச்சரிசியாக பரப்பி வச்சுக்கோங்க. பரப்பி வச்சுட்டு அதன் மேலே வெள்ளியோ அல்லது செம்போ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து வச்சுடுங்க. அந்த செம்புக்குள்ளே நீங்கள் வந்து 9 பொருள் போடணும். அது என்னென்னா அரிசி, மஞ்சள், எலுமிச்சை பழம், மாவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தங்க காசு, மஞ்சள் கிழங்கு, அப்புறம் கருகமணி, இந்த மாதிரி 9 பொருள் அதில் போடணும். நீங்கள் பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம், இது மாதிரி 9 பொருள் உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ நீங்கள் அதை கூட அந்த பழக்கத்துக்கு நீங்கள் போட்டுக்கலாம்.
அதை போட்டுட்டு கலசத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு, பேரிச்சம்பழம், வெல்லம், பாசு இதெல்லாமே போடலாம் நீங்க. பாக்கு, கல்கண்டு, இந்த மாதிரி எல்லாமே சுபமான பொருட்களா அதுல போடணும். அந்த கலசத்துக்குள்ள நீங்க இட்டு நிரப்பணும். அதுக்கப்புறம் மஞ்சள் தடவிய தேங்காய அம்மனோட சொரூபமா நினைச்சு அந்த செம்பு மேல நீங்க அம்மனோட அந்த தேங்காய வந்து நீங்க அந்த செம்பு மேல வைக்கணும். இந்த கலசத்துக்கு நீங்க நாலு புறமும் சந்தனமும் குங்குமமும் வைக்கணும். அதுக்கப்புறம் கலசத்துக்கு புது துணி தைக்கணும். புது பாவாடை, அதாவது கலசத்தோட கழுத்து பகுதி வரைக்கும் நீங்க அதை வந்து கவர் பண்ணி மூடிட்டு மஞ்சள் பூசிய தேங்காய் ஒன்றை மாவிலை கொத்துக்கு நடுவுல சொருகி வச்சுட்டு அந்த தேங்காயில வரலட்சுமியோட முகத்தை உங்களால வரைய முடிஞ்சா வரைஞ்சுக்கோங்க. அதை வச்சு அதை வந்து சுவாமியா நினைச்சு நீங்க பாவிச்சு அம்மனை வந்து ஆவாகனம் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து லக்ஷ்மிய வந்து கூப்பிடணும். லக்ஷ்மி நாயின்டிக்கிறாயம்மா, அதாவது தெலுங்குல பாடுவாங்க, தமிழ்ல நீங்க லக்ஷ்மி எங்க வீட்டுக்கு வாயம்மா அப்படின்னு நீங்க பாட்டு பாடி கூப்பிடலாம். அப்பதான் வாசல்ல இருக்க லக்ஷ்மிய உங்க வீட்டுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சள் பிடிச்ச பிள்ளையாரை வச்சுட்டு மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து குங்குமம் வச்சு அவரை வந்து ஆவாகனம் பண்ணணும். அவருக்கு பிடிச்சது அருகம்புல் தான், கிடைச்சா அதை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் மல்லிகை பூவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு நெய்வேத்தியமாக உங்களால் முடிஞ்சா சுண்டல் கூட, அவருக்கு ரொம்ப பிடிச்சதே கொழுக்கட்டை தான். ஆனால் அம்மனுக்கும் கொழுக்கட்டை பிடிக்கும், அவங்களுக்கும் நீங்கள் நெய்வேத்தியம் படைக்கணுன்றதுனால கொழுக்கட்டையை நீங்கள் வந்து விநாயகருக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமியோட சோஸ்திரம், கனகதாரா சோஸ்திரம், ஸ்ரீ சுக்தம், மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், நீ எதை உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி அன்னைக்கு வந்து மந்திரம் படிச்சுக்கோங்க. அம்மனுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக இட்லி, கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் வடை, பாயாசம், சுண்டல், சக்கரை பொங்கல், கேசரி இது எல்லாமே படைக்கலாம். இதையெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜையை நல்லபடியாக முடிச்சுக்கலாம். காலையில் நீங்கள் பூஜை பண்ணாலும் சாயங்காலம் கண்டிப்பாக மறுபடியும் பூஜை பண்ணணும். விளக்கேற்றி வச்சுட்டு பழமும் சுண்டலும் நெய்வேத்தியம் பண்ணணும். ஏன்னா அம்மனை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க, அம்மனை பட்னி போடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஈவினிங்கும் கண்டிப்பாக ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதும் மஞ்சள் சரட்டை வந்து உங்களோட கணவர்கிட்டயோ அல்லது வீட்டு பெரியவங்க கிட்டேயோ கொடுத்து அந்த நோம்பு சரட்டை உங்கள் வலது கையில் நீங்கள் கட்டிக்கங்க. திருமாங்கல்ய சரட்டை கழுத்தில் கட்டிக்கங்க. இப்போ நீங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்க பலகாரம் எல்லாமே வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். மகாலட்சுமியோட துதியை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கணும். பூஜை செய்கிற பெண்கள் வந்து அன்னைக்கு முழுசாக வந்து நீங்கள் என்ன நிவேதனமாக படைச்சிங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக தயிர் மோர் சேர்க்கவே கூடாது, ஆனால் பால் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ஏழைகளுக்கு வந்து உணவளிக்கலாம். மாலையில் சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் கொடுத்து உங்களால் முடிந்த தட்சணையை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பூஜையை முடித்த மறுநாள் சனிக்கிழமை அன்று புனர்பூசை கண்டிப்பாக செய்யணும். அன்னைக்கு மாலை கடலைப்பருப்பு சுண்டல் செஞ்சு அம்மனுக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமாக அனைவரும் சாப்பிட்டுட்டு இரவு ஆரத்தி எடுத்துட்டு கால்படாத இடத்துல அந்த ஆரத்தியை கொட்டிடுங்க. அதுக்கு அதை வந்து நீங்கள் ஒரு செடியில் கொட்டிடுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கை கால் அலம்பிட்டு பிறகு அம்மனை வேண்டியபடியே கலசத்தில் உள்ள அரிசி பானைக்குள் இருக்கிற எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. அதுக்கு அடுத்த வாரம் வந்து நீங்கள் அதை அந்த அரிசி இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் மாதிரி பண்ணிடலாம். அடுத்த வெள்ளிக்கிழமை பூஜித்து அம்மன் முகம் வந்து வெள்ளியிலால் செஞ்சிருந்தா எடுத்து பத்திரமா எடுத்து வச்சிருங்க. மஞ்சள் சந்தனம் அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா அதை ஆற்றில் தான் கரைக்கணும். அப்புறம் கலசத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே சக்கரை பொங்கல் செஞ்சு அடுத்த வாரம் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சிடுங்க. இது வந்து நிறைய பெண்கள் சேர்ந்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே விசேஷமானது. சக்கரை பொங்கல் பண்ண கொஞ்சம் நீங்கள் அரிசி வந்து எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் அரிசி எடுத்து உங்களோட அரிசி ட்ரம்மில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து அரிசி வழிந்து குறையாமல் இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம்.
அதனால அதுல இருக்கிற கொஞ்சம் அரிசியை எடுத்து உங்களோட அரிசி ட்ரம்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க. இப்படிதான் நீங்க வந்து வரலட்சுமி பூஜைய நீங்க வந்து பண்ணணும். நான் வந்து வாயில சொல்லிட்டே நினைச்சுக்காதீங்க, எங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால நான் அதை வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டல. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தர் வரலட்சுமி பூஜை பண்ணுவாங்க, அப்ப வந்து நான் முடிஞ்சா உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். நான் அன்னைக்கு என்ன பண்ணுவேன்னா, சுத்தமாக வந்து பூஜை ரூம் எல்லாம் தொடச்சிட்டு அம்மனுக்கு பிடிச்ச நெய்வேதியெல்லாம் படைச்சி சாமி மட்டும் நான் கும்பிட்டுருவேன், வேற எதுவும் நான் செய்ய மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.